கடலைப்பருப்பு 2 மணி நேரமாக ஊற வச்சுருக்கேன். இது இப்போ நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுக்கலாம். கொஞ்சம் ரவை போல் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக இல்லாமல் இது கொஞ்சம் உப்பு கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டு அரைச்சி எடுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு அரைச்சது ஒரு பவுலில் போட்டுட்டோம். இப்போ இன்னும் கொஞ்சம் இருந்தது, அதுவும் வெறும் மிளகாத்தூள் உப்பு போட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ ரெண்டாவது நான் அரைச்சி எடுத்துட்டேன், கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சேன். இப்போ ரெண்டு ஒன்று பண்ணு மிக்ஸ் பண்ணு. கடலைப்பருப்பு இது போல் அரைச்சி எடுத்துருக்கேன். இப்போ இது நம்ம ஒரு பாத்திரத்திலேக்கு மாற்றலாம். நம்ம அரைச்ச அந்த கடலைப்பருப்பு வந்து நம்ம இது போல் சின்ன சின்னதாக வச்சு ஸ்டீமரில் வேக வச்சு எடுத்துக்கலாம். கடாயில் எண்ணெய் போட்டிருக்கேன். இப்போ ஸ்பைசஸ் போட்டுடலாம். அது வெடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து 3 வெங்காயம் 2 பச்சை மிளகாய் சின்னதாக கட் பண்ணி எடுத்து போட்டுடலாம். நல்லா வதக்கி எடுக்கலாம். வெங்காயம் நல்லா வதக்கி எடுக்கலாம். கூட கொஞ்சம் சோம்பு. போட்டு நல்லா வதக்கி எடுக்கலாம். இப்போ வெங்காயம் கொஞ்சம் வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி போட்டு கொஞ்சம் போடலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கலாம். அப்புறம் தக்காளி போட்டுருக்கேன். சின்னதாக கட் பண்ண தக்காளி 2 தக்காளி போட்டிருக்கேன். பெரிய தக்காளி தான். தக்காளிக்கு நம்ம சால்ட் போட்டு வதக்கலாம். தக்காளி கொஞ்சம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வெறும் மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன், தனியாத்தூள் வெறும் மிளகாத்தூள் தனியாத்தூள். நம்ம வந்து கடலைப்பருப்பு அரைக்கும் போதும் மிளகாத்தூள் போட்டிருக்கேன், அதனால பச்சை மிளகாய் வேற போட்டிருக்கேன். இப்போ இதில் கொஞ்சம் மல்லி இலை கொஞ்சம் புதினா இலை. புதினா இலை கொஞ்சம் மல்லி இலை கொஞ்சம் மல்லி இலை நம்ம கடைசியை இறக்கும்போது போடலாம். இப்போ இதில் நம்ம தண்ணி ஊற்றலாம். சுடு தண்ணி இது ஒரு கொதி வரட்டும். இப்போ இதில் கொஞ்சமாக கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் போதும். நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்து அது ஸ்டீமரில் வேக வச்சு அது பொடி பண்ணி எடுத்திருக்கேன். சின்னதாக உருண்டையாக நான் இந்த லெமன் மாதிரி வேக வச்செடுத்தேன், அதை வந்து உதிரியாக எடுத்துட்டோம். இந்த மாதிரி உதிரி உதிரியாக எடுத்து நம்ம இதில் போட்டுடலாம். இப்போ எல்லாமே போட்டுடலாம்.
நல்லா கொதிக்கட்டும். வடகறி ரெடி ஆயிடுச்சு, நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ மல்லி இலைய தூவி நம்ம இறக்கிடலாம். அவ்வளோதான் இட்லிக்கு சூப்பரான வடகறி. இது இப்படி இருந்தால் நம்ம வந்து ஆறும்போது சூடாகும்போது கரெக்டாக வந்துடும், இது கெட்டியாக வந்துடும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்.